20வது எபிசோட்லேருந்து 21வது எபிசோட் வந்திருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு வந்து மிக மிக நன்றி. இதை மாதிரி நிறைய மம்மிஸை நம்ம மீட் பண்ணலாம், அவங்களோட சமையலை வந்து நம்ம வந்து சாப்பிடலாம், ருசிக்கலாம், ரசிக்கலாம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் போடுங்க. இன்னும் வந்து நான் எப்படி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னெல்லாம் பேசலாம், மீனோ நீ பேசுகிறதையே பேசிகிட்ருக்க, தயவுசெய்து கொஞ்சம் போர் அடிக்குது, வேறு மாதிரிலாம் பேசு அப்படின்னு சொன்னால் கூட அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கைத்தொழில் இல்லங்க, பல விதமான கைத்தொழில்களை கத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து மிஸ்ஸஸ் அமிர்தா. வணக்கம் அமிர்தா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க சேனல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இது 21st எபிசோட், அதுல நானும் பங்கெடுத்துக்கிறேன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து சந்திச்சதுல. இதுவும் 21 எபிசோட்க்கு வந்து எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, திடீர்னு பார்த்தா குவில்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு க்ரோஷேன்றீங்க, ஸ்கெச்சிங்றீங்க, மதுமானி ஆடுறீங்க, என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி முடியுது உங்களால? உங்களோட சீக்ரெட் என்ன? சீக்ரெட் வந்து இது எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு சீக்ரெட் தான், அதாவது நம்மளோட ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் தான் எனக்கும். என்னோட ஃபேமிலியில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ என்னோட ஒரு பாட்டி வந்து ஆயில் பெயிண்டிங்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஆயில் பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்ல, ஸ்கெட்சிங் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவர் எப்போவுமே என்னை டிஃப்ரெண்ட் ஆர்ட் பார்க்கும் போது நான் அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா பாட்டி மாமிலாம் வந்து ரங்கோலிலாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கே காம்படிஷன் நடந்தாலும் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி அனுப்பிங்க. ஆமாம், நான் வந்து பார்க்குறேனோ இல்லையோ கண்டிப்பாக எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா என்னோட அக்கா வந்து எனக்கு க்ரோஷியா சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிலேயே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பிளஸ் இன்டர்நெட் ஏரால இது கண்டிப்பாக யூடியூப் தான் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுல நிறைய டியூட்டோரியல்ஸ் பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அதை பார்த்துதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து என்னன்னா, ஆர்ட் வந்து எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும், அதை சிம்பிளா நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணி அதை எப்படி ஈஸியா அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியும்ன்றது. இந்த சேனல்ல நான் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஸோ அந்த சேனல் பேரு கிராஃப்ட் 360. என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, நீ இவ்வளோ ஆர்ட் பண்ற, ஸோ இட் ஹேஸ் டு ரீச் மோர் பீப்புள்னு அவரோட என்கரேஜ்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சின்ன இனிஷியேட்டிவ். கண்டிப்பாங்க, இது ரொம்பவே வந்து எல்லாருக்கும் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். உங்களுக்கும் வந்து இந்த யூடியூப் சேனல வந்து லிங்க் கீழே இருக்கு, கண்டிப்பா வந்து நீங்க போய் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அமிர்தாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். கரெக்டுங்க, கரெக்டாக சொன்னீங்க. நம்ம எவ்வளோ தான் ஃபிசிக்கல் ஹெல்த் இப்போ வந்து பண்ணாலும் நம்ம நிறையா வந்து கான்ஷியஸாக இருந்தாலுமே வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வந்து நம்ம செஞ்சோம். அண்ட் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி டிஸ்ட்ராக்ஷன். டிவி பார்க்குறது இல்லை பிளே வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் டேக் அ பேப்பர்
ஒரு சின்ன டூடில் பண்ணா கூட கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். கண்டிப்பா நல்லா செஞ்சீங்க, நல்லா சொன்னீங்க, நல்லாவே சொன்னீங்க. ஓகே, இப்போ வந்து மம்மி ஃபுட் எம்மிக்கே என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ரெண்டு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் பார்க்க போறோம். ஒன்று வந்து நம்ம இந்தியன் குவிசின், பொமெக்ரனேட் ரசம். ஓ, பொமெக்ரனேட்ல ரசம் கேள்விப்பட்டதே இல்லைங்க, பாத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து வியட்நாமீஸ் சம்மர் ரோல். வியட்நாமீஸ் சம்மர் ரோல், வியட்நாம்லாம் போக வேண்டியதில்லை, இங்கேயே சாப்பிட்றலான்றீங்க. ஆமாம், டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. வாங்க போய் செஞ்சு முதல்ல சாப்பிட்றலாம், பசிக்க ஆரம்பிச்சிட்டு. கால் கப் வேக வச்ச மசூர் தால், மீடியம் சைஸ் மாதுளம் பழம், அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்ச ஜூஸ், அரை டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு, தாளிக்க கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. முதல்ல வந்து தாளிக்க போறோமா தேஜு? ஆமா, நெய்யாவது எண்ணெயாவது சேர்த்துக்கலாமா? நெய் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், இது வந்து ரொம்ப ஹெல்தி நெய் கம்பேர்ட் டு ஆயில். ரசப்பொடி, இது வந்து தனியா மிளகு சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டுறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு கொதி விடும். ஒரு கொதி விட்ட உடனே இதை அணைச்சிட்டு மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வைக்க போறோம். நல்லா கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டுடலாமா? போட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிடுறோம். அணைச்சிட்டு இதை மூடி வச்சிடணும். அப்போதான் அந்த ரசத்தோட வாசனை நல்லா வரும். ரைஸ் பேப்பர் மெல்லிசா நீட்ட வாக்குல கட் பண்ண கேரட், முள்ளங்கி, கொத்தமல்லி, உப்பு, மிளகுத்தூள். இது அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு. ஆமா, பீனட் பட்டர் டிப்பிங் சாஸ்க்கு தேவையான பொருட்கள், 3 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர், 1 டீஸ்பூன் ப்ரவுன் சுகர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/4லிருந்து 1/2 டீஸ்பூன் வினிகர், அல்ல கோகனட் சைடர் வினிகர் இல்லைனா ஆப்பிள் சைடர் வினிகர், உப்பு, பீனட் பட்டரில் உப்பு இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவை கிடையாது. உப்பு, மிளகுத்தூள், வினிகர். உப்பு, மிளகுத்தூள், வினிகர் சேர்த்தாச்சு. கலந்து விட்டு மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். சோயா சாஸ், வினிகர், பிரவுன் சுகர், உப்பு, பீனட் பட்டர். ஏன் சுடு தண்ணி போடணும்? ஏன்னா இந்த பீனட் பட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், ஸோ அதை கொஞ்சம் சாஸ் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக.
எப்படி இருக்கணும்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி பிடிச்சா அப்படி இந்த இந்த பதத்தில் இருந்தால் ஓகேவா? ஆமாம் சரி. இப்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இந்த காரத்துக்கு கொஞ்சம் இல்லை? ஆமாம். இப்போ இந்த டிப்பிங் சாஸ் ரெடி. வேக வச்சு எடுத்தாச்சு காய்கறிகளை. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் தேஜு. ஆமாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி எடுத்துக்கணும். இந்த ரைஸ் பேப்பர் இப்படி வச்சு பாருங்கள், அது நினைகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு அகலமாக இருக்கணும். இப்போது இந்த ரைஸ் பேப்பரை அந்த கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணியில் இப்படி டிப் பண்ணி நினச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சப்பாத்திக்கல் இல்லைன்னா பெரிய தட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த பேப்பரை விரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஸ்டஃபிங், வேக வச்ச காய்கறியையும் அந்த கொத்தமல்லியும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் வச்சுக்கலாமா? ஆமாம். அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுட்டு இதை நம்ம ரேப் பண்ண போகிறோம் ரோல் மாதிரி. ஸோ அதுக்கு இந்த இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி இழுத்துக்கோங்க, நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ரெண்டு முனையும் இப்படி மடிச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. சால்ட் வந்து கொஞ்சம் எனக்கு அதிகம். மற்றபடி வந்து ரைஸ் பேப்பர்ல வந்து கார்ப்ஸ் இருக்கு, வெஜிடபிள் ஃபைபர் இருக்கு, பீனட் பட்டர்ல வந்து ப்ரோட்டீன் இருக்கு. சோ இது வந்து ஒரு ஹோல்சமான ஒரு மீல். ரொம்ப நல்லா இருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஈஸியா பண்ணிரலாம்ல, just ஒரு 5 minutes இருந்தா போதும். प्रीवियस டே நீங்க வெஜிடபிள் கட் பண்ணியிருந்தீங்கனா 5 minutesல உங்களுக்கு ரெடி பண்ணலாம் ஈஸியா. நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து நான் பீனட் பட்டர் சங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அந்த ஒரு நட் பைட் கிடைக்கும் நம்மளுக்கு, ஒரு கிரன்ச்சியாக ஒரு டெக்ஸ்சர். ஓகே, இந்த ரசத்தை குடிச்சு பார்த்தோம்னா எப்படி டேஸ்டாக இருக்குன்னு. நல்லா இனிப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ரசத்துல ஆக்சுவலா வந்து இந்த நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஆனா இது வந்து பொமெக்ரானேட் அப்படின்னா இப்ப குழந்தைங்க எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பழங்கள், குழந்தைகள், சில குழந்தைகள் வந்து பழங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ரசமா பண்ணி கொடுத்தோம்னா நல்ல நியூட்ரிஷனும் கிடைக்கும். ரொம்ப சின்ன பசங்கன்னா அவங்களுக்கு பொறையேறோன்றதுனால சீட்ஸ் மாதிரி சின்ன சின்ன பழங்களை கொடுக்க முடியாது. அரைச்சு ஒரு ரசமா வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் தேஜு, இவ்வளோ ஐட்டம் பண்ணி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ எல்லாரும் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. இந்த வியட்நாமீஸ் ரோல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ எல்லாரும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. ஓ வா, எனக்கா? ஆமாம், சூப்பராக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு கலம்கரி பெயிண்டிங். இது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற பெயிண்டில் பண்ணல, இது வந்து ஆயில் மார்க்கர்ஸ் எல்லாம் பண்ணின ஒரு கலம்கரி பெயிண்டிங். ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ தேஜு. இது என் சார்பாக மட்டும் இல்லை, எல்லா மம்மி சார்பாகவும் கொடுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, மம்மி ஃபுட் எம்மிலேருந்து ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நம்மள மாதிரி நிறைய விமன் வந்து வீட்டில் இருக்காங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியலன்ற ஏக்கத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செய்யறது ஒரு ஆர்ட்டா இருக்கட்டும், ஒரு கிராஃப்டா இருக்கட்டும், நம்ம பண்ற சாப்பாடாவே இருந்தாலும் அதுல நம்ம அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது அது வந்து ஒரு பெரிய பர்பஸா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம், பாசிட்டிவா இருக்கு. ஆமா, எல்லாரும் பாசிட்டிவா இருங்க. அடுத்து வந்து எந்த மம்மி என்ன செய்ய போறாங்க, எந்த இன்ட்ரெஸ்டிங் மம்மியை பார்க்க போறோன்றத யோசிச்சு வைங்க. எனக்கும் தெரியாது, நம்ம மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக். பை பை, தேங்க்யூ. தேங்க்யூ.